கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். வாரம் வாரம் நாம் வாரத்தில் முதல் நாளிலே நாம் எல்லோரும் கலந்து வந்து தேவனுடைய தொழுகையிலே கலந்து கொண்டிருக்கிறோம். அந்த நாளிலே நமக்கு ஒரு பங்கு தந்திருக்கிற பந்தி செய்தியாக தேவன் நம்மளை தகுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த நாளிலே தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு முன்பாக நாம் பந்திக்கு முன்பாக சொல்வதற்கு முன் சில வசனங்களை வாசித்து கர்த்தருடைய பந்திக்கு நாம் செல்லலாம். இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரும் கூடுகிற மாதிரி இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறத்தக்கதாக இந்த வேளையில் கூடி வந்திருக்கிறோம். இங்கு இரண்டு அடையாளங்களே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று அப்பம், இன்னொன்று திராட்சரசம் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறத்தக்கதாக நாம் ஒவ்வொருவரும் கூடி வந்திருக்கிறோம். அவர் நமக்கு காட்டின பெரிதான அன்பு நம் இங்கு வைக்கப்பட்டிருக்கிற அவருடைய பந்தி. நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். யோவான் 6:54 நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 6:54 நாம் வாசிக்க கேட்போம். நான் கடைசி நாளிலே அவனை எழுப்புவேன், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை என் இரத்தத்தை பானம் பண்ணிக்கிறோம். நான் கடைசி நாளிலே அவனை எழுப்புவேன். கிறிஸ்துவுடைய வார்த்தை எந்த நாள் இருந்தாலுமே நம்மளை அவரை கூட்டி சேர்ப்பாருங்கிற நம்பிக்கை நமக்கும் உண்டாயிருக்கிறது. ஏனென்றால் நமக்கு வசனமும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். எப்படியாவது நம்மளை கூட்டி சேர்ப்பார். கிறிஸ்துவனுடைய எல்லா வசனங்களையும் நமக்கு தெரிந்த வசனம்தான். இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களா காணப்படுகிறோம்? கிறிஸ்துவை தரித்தவர்களா இருக்கிறோமா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? ஆனால் நம்ம இங்க என்ன எழுதியிருக்கிறது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஒரு நம்பிக்கை. ஆனா கிறிஸ்துவுடைய காரியங்கள் நாம் உண்மையா செய்யவில்லை என்றால் எப்படி நாம் அவருடைய நாட்களில் எடுத்துக்கொள்ளப்படுவோம்? எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்கு இன்னதென்று செய்யுங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு எல்லா காரியங்களையும் நன்மையானதை அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். எல்லா காரியங்களுக்கும் உங்களுக்கு முன்பாக எல்லா சதா காலங்களிலும் உங்களை நடத்தி வருகிறதா இருக்கிறார். இவரை கடைசி நாளில் உங்களை எழுப்புவேன் என்று சொன்ன வார்த்தை அதை நிர்விசாரமாக எடுத்துடக்கூடாது. அதனாலும் நாம் தொழுகையில் எப்படி கலந்து கொள்ளுகிறோம்? நமக்கு பந்தி வைக்கப்பட்டு இருக்கிறது. இங்கு ரெண்டு அடையாளங்கள் இருக்கிறது, ஒன்று அப்பமும் இன்னொரு திராட்சரசமும். இது பங்கு பெற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? ஞானஸ்தானத்தை குறித்து காண்பிக்கிறது. ரோமர் 5:19 நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 5:19 நாம் வாசிக்க கேட்போம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாம நிலை கீழ்ப்படியாமனாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்து நமக்கு காட்டின பெரிதான அன்பு, அவர் நமக்காக மரித்த ஜீவனை விட்ட காரியங்கள் உங்களுக்கு யாவருக்கும் தெரிந்த விஷயம். இது சரித்திரம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்து நமக்கு காட்டின பெரிதான அன்பு, அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே வெற்றி சிறந்த காரியம். ஆனால் நாம் கடைசி நாளை எழுப்போம் என்று சொன்ன வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தை நாம் மறந்துவிடக்கூடாது. நான் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும்? கிறிஸ்துவை தரித்தவர்களாக இருக்க வேண்டுமா?
அதுதான் சத்தியம். கிறிஸ்துவ தரித்த கூடாது. இந்த ஒரு வசனத்தை வாசிக்கப்போ ரோமர் 6:8 வாசிக்க கேட்போம். ரோமர் 8:8 கிறிஸ்துவ கூட நாம் மரித்தோமானால் அவருடைய கூட பிழைத்தும் இருப்போம். அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அவரோடு நாம் இணங்கியிருக்க வேண்டும். எந்த விஷயத்திலும் அவரை விட்டு விழாதபடிக்கு வாரத்தில் முதல் நாளிலும் வாரந்தோறும் அவரை தேட வேண்டும் என்றது அவருடைய கட்டளை. ஆகையால் கிறிஸ்துவுக்கூட நாம் மரித்தோமானால் அவருடைய கூட பிழைத்தும் இருப்போம் என்று எழுதியிருக்கிறது. நம்புகிறோம் இல்லையா? நாம் கடைசி நாளிலே நாம் எழுப்பப்பட வேண்டும் என்றால் முதலாவது ஞானஸ்தானத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலாவது அவருடைய சீஷனாக இருக்கணும். இரண்டாவது ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அவருடைய கத்தியை பந்தியிலே பங்கு பெற வேண்டும் என்றால் ஞானஸ்தானம் முக்கியம். அன்றும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படி ஆமனாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள். ஆதாம் செய்த ஒரே கருதினாலே நாம் இன்னைக்கு பாவிகள் ஆக்கப்பட. ஆனால் கிறிஸ்து நமக்காக எல்லா பாவத்தையும் அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் வெட்டி சிறந்தார். இந்த ஒரு வசனத்தை வாசித்து கேட்போம். ரோமர் 6:3 வாசிக்க கேட்போம். இருக்கிறீர்களா? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? நாம் இன்னும் ஞானஸ்தானம் எடுத்துவிட்டு எவ்வளவோ பாவங்களும் நமக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொண்டு வருகிறோம் இல்லையா? கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நாம் எப்படி கடைசி நாள் எழுப்பு எடுத்துக்கொள்ளப்படுவோம்? வாரத்தில் முதல் நாளிலே என்னை நினைவு கூறும்படி இதை செய்கிறேன் என்று சொன்ன வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? வேதம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை என்னிடத்தில் நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு உண்டான எல்லா காரியங்களை நிறைவேற்றுவேன், உங்களை இளைப்பாற பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வாரத்தில் முதல் நாளாக எவ்வளவு தாமதமாக வந்து கொண்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? நாம் மறந்துவிடக்கூடாது. கடைசி நாளில் எழுப்பப்படும் என்று சொன்ன வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இங்கு வைக்கப்பட்டிருக்கிற ரெண்டு அடையாளங்களையும் நான் புசிக்க வேண்டும், அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பானம் பண்ணும்தான் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி நடத்த வல்லவராக இருக்கிறார். நம்முடைய கேள்விக்கு அவர் பதில் தருகிறவராக இருக்கிறார். ஆனால் நாம் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோமா? கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, கடைசி நாளில் எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.